ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரென்னா சமையல். இன்னைக்கு என்ன சமையல் பார்க்க போறோம்னா, கல்யாண வீட்டு கதம்ப சாம்பார் அவரக்காய் மசாலா தான் பார்க்க போறோம். ரொம்ப சுவையா இருக்கும் இந்த கல்யாண வீட்டு கதம்ப சாம்பார். எல்லா காய்கறியும் நம்ம சேர்த்திருக்கனால எல்லா காய்கறியோட சத்தும் நமக்கு கிடைக்கும். ரொம்ப சுவையான இந்த கல்யாண வீட்டு கதம்ப சாம்பார் அவரக்காய் மசாலா ரொம்ப சுவையாகவும் எளிமையான முறையிலையும் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். கல்யாண வீட்டு கதம்ப சாம்பார் பண்றதுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்க. எண்ணெய் சூடாயிட்டு இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 பச்சை மிளகாய், 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். கடுகு வெந்தயம் எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 தக்காளி பழம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும், நல்லா வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம காய் சேர்த்துக்கலாம். 5 அவரக்காய், 1 கேரட் நறுக்கி வச்சுருக்கேன், கேரட் அவரக்காய் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா 1 முருங்கைக்காய், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 3 டேபிள்ஸ்பூன் சாம்பார் தூள். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். சாம்பார் தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா காயெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வதங்கிருச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ 1 மூடி போட்டு வேக வச்சிடலாம். காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி தண்ணி சேர்க்குறேன். புளி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 1 மாங்காய் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ மாங்காய் சேர்த்துடலாம். மாங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த கதம்ப சாம்பார் ரொம்ப சுவையாக இருக்கும். மாங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நல்லா குழைவாக வேக வச்சா தோரம்பருப்பு சேர்த்துக்கலாம். தோரம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தோரம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு மாங்காய் வெந்து வரட்டும். பருப்பு மாங்காய் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் மேலால் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிடலாம். கொத்தமல்லி தலை தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான கல்யாண வீட்டு கதம்ப சாம்பார் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. அவரக்காய் மசாலா பண்ணுறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாயிட்டு இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 10 சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம், 1/2 தக்காளி பழம், கொஞ்சமாக கருவேப்பிலை, எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கா அவரக்காய் சேர்த்துக்கலாம். இது 1/2 கிலோ அவரக்காய். அவரக்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கிடலாம். அவரக்காய் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கிடலாம். நம்ம சேர்த்த அவரக்காய் மசாலா ரெண்டுமே நல்லா கலந்து வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். அவரக்காய் மசாலா ரெண்டுமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கியிருக்கனால குறைவான தண்ணியே போதும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ 1 மூடி போட்டு வேக வச்சிடலாம். அவரக்காய் நல்லா வெந்து வரட்டும். அவரக்காய் மசாலா ரெண்டுமே சேர்ந்து நல்லா கலந்து சூப்பராக வெந்து வந்துருச்சு. நம்மளோட சுவையான அவரக்காய் மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான கல்யாண வீட்டு கதம்ப சாம்பார் அவரக்காய் மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சுவையான கல்யாண வீட்டு கதம்ப சாம்பார் அவரக்காய் மசாலாவை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.